ஹோட்டலுக்கு நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. மொத்தம் 26 பரோட்டா 41 பரோட்டா வந்து சாப்பிட்ருக்கீங்களா? 41 பரோட்டா 26 பரோட்டா சாப்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் பரோட்டா வந்து பார்சல் வந்து பண்ணோம். ஆனால் மொத்தமாகவே 372 ரூபாய் தான் வெறுமே ஆச்சு. வெறும் 372 ரூபாய் தான் ஆச்சு ஓகேங்களா? அது கூட ஆம்லேட்டு கதைக்கு அப்படி இப்படின்னு போனால் கூட வந்து நம்ம சென்னையில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ரூபாய் மேலே போயிடும். ஆனால் அங்கே வெறும் 372 ரூபாய் ஆச்சு. விலை ஒரே ஒரு பரோட்டா மட்டும் 6 ரூபாய் ஓகேங்களா? ஆனால் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மாதம் முன்னாடிலாம் வந்து வெறும் 1 பரோட்டா 5 ரூபாய் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுங்க. Few moments later. உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் தான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். டிரைவர் வராரு. ஆனால் அந்த ஃபால்ஸ் பர்மிஷன் வந்து மூடி வச்சிட்டாங்களா, உள்ள அணைக்கட்டி வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி வராது, அதனால் வாய்ப்பு இல்லை. நம்ம டிரைவர் தம்பி வந்துட்டார். டிரைவர் தம்பி என்ன டிரைவர் என்னான்னு தப்பு
ஆமா ஹெவி டிரைவர் இதுதான். ஓட்டுறா ஓட்டுறா பைக்லயே 1000 மரத்தை வச்சு கொண்டு சுத்தில கொண்டு போற. ஆ டே ஒரு பக்கம் பட்றா. ஹாய் ஹாய் இந்த உருட்டெல்லாம் வேணான்றது. இப்போ நாங்கள் அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு இருக்கோம். The next day. Hi மக்களே, இது வந்து நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து நான் ஃபால்ஸ் வந்து காமிக்கிறேன்னு சொன்னா ஃபால்ஸ் வந்து காமிக்காம போச்சு. எதனால காமிக்காம போச்சு அந்த வீடியோ நான் அப்படியே ஸ்டாப் பண்ணேன் சொல்லிடுறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் காட்டலாம், நான் அந்த சித்தையங்கோட்டை புரோட்டா காமிச்சுட்டு அப்படி ஃபால்ஸ் காட்டலாம்னு சொல்லி நினைச்சேன். ஸோ அந்த ஆல்ரெடி அந்த ஃபால்ஸ்க்கு நான் வந்து ஒரு டிப் வந்து எங்கள் ஊருக்கு போகிறப்ப நான் வந்து போயிருக்கேன். மலை உச்சியில் ஒரு ஃபால்ஸ் பியூட்டிஃபுல் அழகாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தா வியூ வேற லெவலில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வியூஸ். அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த இடத்துல பர்மிஷன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, அங்கே பக்கத்தில் ஒரு டேம் இருக்கும், அந்த டேமையாச்சும் காட்டலாம்னு பார்த்தா அவங்க சுற்றி வேலி போட்டாங்க, அணை கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தண்ணி பெருசாக இல்லாதனால உங்களுக்கு காமிச்சா கூட வியூவும் அவ்வளோ வந்து நல்லா இருக்கும், ஆனால் வந்து தண்ணியோட பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து நான் வந்து ஊருக்கு போவேன். அப்போ கண்டிப்பாக அந்த ஃபால்ஸையும் டேமையும் கண்டிப்பாக அவங்க வீடு நிச்சயமாக காட்டுறது. மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேஸ் இருக்குது, நான் வெறும் ரெண்டே நாள் தான் போய் ஸ்டே பண்ணேன். ஸோ அந்த ரெண்டு நாளில் என்னால் என்னென்ன காமிக்க முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு வீடை வந்து காமிச்சாங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு புதிய சந்திக்கிறேன். பாய் மக்களே.